அனைவருக்கும் மக்கள் மருத்துவத்தின் அன்பு கலந்த வாழ்த்துக்கள். கணவன் மனைவி பிரச்சனை, காதலன் காதலி பிரச்சனை, இது எதனால சார் வருது? நம்ம ஊர்ல மட்டுமா, உலகம் முழுக்க வருதா இல்லையா? எப்படி இருந்தாலும் பழைய வரைக்கும் கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா பிரச்சனை வந்துட்டே இருக்கும். இதோட அடிப்படை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயற்கையிலேயே ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் அந்த வாழ்வியல் முறைங்கிறது வேற. பெண் என்பவள் ஒரு வட்டத்துக்குள்ளேயேதான் வாழ்றதுக்கான அந்த மாதிரி ஒரு அமைப்புல இருப்பாங்க. ஆண் என்பவன் நீள்வட்ட பாதை, குடும்பம், குடும்பம் மட்டும் மற்ற விஷயங்கள், தொழில், பதவி உயர்வு, புகழ்ச்சி, இந்த மாதிரி விஷயங்களை தேடி போற ஒரு தன்மை உள்ளவன். நீங்க பேசிக்காவே பாருங்களேன், ஒரு பெண் குழந்தை வளர்றதுக்கு ஒரு ஆண் குழந்தை வளர்றது வித்தியாசம் பாருங்க. பெண் குழந்தை அந்த இடம் மட்டும் போதுன்னு நினைக்கும், ஒரு வீட்டிலயோ ஒரு சின்ன இடத்துல. ஆனா ஆண் குழந்தை பாத்தீங்கன்னா வெளியிலதான் அதிகமா அவருடைய விளையாட்டுக்கு கூட ஸ்பேஸ் பெருசா தான் தேவைப்படும். ஆராய்ச்சி பண்றது, புதுசு புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறது, புகழ் நிறைய வரணும் எதிர்காலத்தில், அதாவது அதனால பெனிஃபிட் இருக்கோ இல்லையோ, ஆனா புகழ்ச்சி நமக்கு கிடைக்கணும், நம்ம பெரிய ஆளாகணும், இந்த மாதிரி ஒரு கனவுடைய ஆணுடைய வாழ்வை முறைங்கிறது அந்த மாதிரி நீள்வட்ட பாதையில இருக்கும். பெண் என்பவளுக்கு ஒரு சின்ன வட்டம் தான். இந்த புரிதல் இல்லாம பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆணையும் அந்த வட்டத்துக்குள்ள கொண்டாட முயற்சி பண்ணுவாங்க. சில ஆண்கள் என்ன பார்ப்பாங்கன்னா, பெண் வந்து நீள்வட்ட பாதையில தங்களை சேர்ந்து டிராவல் பண்ண நினைப்பாங்க. இது ரெண்டுமே ஆபத்து. அப்போ பெண் தன்னுடைய கணவனையோ காதலனையோ புரிஞ்சுக்கணும், அந்த நீள்வட்ட பாதை அவங்களுடைய வாழ்வியல் முறை புரிஞ்சுக்கிட்டா வீட்டுல சண்டையே வராது.